திருமாவளவன் அவர்கள் பார்ப்பனியத்துக்கு எதிரான மிகப்பெரிய போரை ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் சொல்கிற மாதிரியே மனு அப்படிங்கிற புக்கில் பெண்களை தவறாகத்தான் சொல்லியிருக்குதா, அந்த மனுஷன் வந்து இல்லை பொய் சொல்லிட்டாரா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் அதை பற்றி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லணும். முக்கியமாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி மக்கள், அதாவது பிசி எம்பிசி அப்படின்லாம் இருக்கீங்களா, இடைநிலை சாதிகள், அவங்களுக்காகவே எடுக்கப்பட்ட வீடியோ. நீங்கள் கடைசி வேறையும் கண்டிப்பாக பார்க்கணும். கூடவே பிஜேபியோட வேலியாத்திராவை பற்றி கொஞ்சம் சொல்லணும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சே ஆகிற அந்த விஷயம் என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த மனு அப்படிங்கிற புக் வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து தான் எடுத்தேன். இந்தியன் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும், இங்கிலீஷில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேரா பேராவாக இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து அத்தனை பக்கங்களையும் பறிச்சு எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. இப்போதைக்கு நான் சில விஷயங்களை ஸ்லோகங்களை அப்படியே தேர்த்தி சில்லற மாதிரி பொறுக்கி வச்சுருக்கிறேன், அதை மட்டும் பார்க்கலாம். சாப்டர் 2:215. ஒன் சுட் நாட் சிட் இன் யர் லோன்லி பிளேஸ் வித் ஒன்ஸ் மதர் சிஸ்டர் ஆர் டாட்டர் ஃபார் த சென்ஸ் ஆர் பவர்ஃபுல் அண்ட் மாஸ்டர் ஈவன் எ லேர்ன்டு மேன். அதாவது ஞானம் உள்ளவர்கள் ஒருத்தர் தாய் பக்கத்துலேயோ இல்லை மகள் பக்கத்துலேயோ தங்கச்சியோ அக்கா பக்கத்துலேயோ உட்காரக்கூடாது, ஏன்னா அது வந்து அவன் மானோட சரீராசைகள் வந்து ரொம்ப எப்படி வேணாலும் இருக்குமாமா, அது வந்து சோதனை உண்டாகுமாமா. சரீராசினா செக்ஷுவல் டிசைர் அப்படித்தான் அதில் இருக்குது. சாப்டர் 5:148. இன் எ சைல்ட்ஹுட் ஃபீமேல் மஸ்ட் பி சப்ஜெக்ட் டு ஹர் ஃபாதர், இன் யூத் டு ஹர் ஹஸ்பண்ட், வென் ஹர் லார்ட் இஸ் டெட் டு ஹர் சன், எ உமன் மஸ்ட் நெவர் பி இண்டிபெண்ட். அதாவது பெண்கள் வந்து சுய விருப்பத்தில் வாழவே கூடாது. அவங்க எப்படி இருந்தாலும் சின்ன வயசில் அவங்க அப்பா கீழையும் பெரிய வயசில் அவங்க ஹஸ்பண்டு கீழேயும் அவங்க ஹஸ்பண்ட் செத்ததுக்கப்புறம் அவங்க மகனுக்கு கீழேயும் தான் இருக்கணும். சுய விருப்பத்தில் இருக்கவே கூடாது, சுயமாக வாழவே கூடாது, இண்டிபெண்ட்டாகவே வாழவே கூடாது அப்படின் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 5:154. தோ டெஸ்டிடியூட் ஆஃப் விர்ச்சியூ ஆர் சீக்கிங் ப்ளஸர் ஆர் டிவைட் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் ஏ ஹஸ்பண்ட் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட்லி வர்ஷிப்ட் அஸ் எ காட் பை எ ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப். அதாவது இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, கணவன் எப்படி இருந்தாலும் அவன் வந்து மோசமானவனாக இருந்தாலும் சரி, திருட்டுப்பாயலாக இருந்தாலும் சரி, குடிகாரனாக இருந்தாலும் சரி, அந்த அம்மா வந்து கணவனுக்கு பணியோட செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதாவது சிம்பிளாக சொன்னால் அர்ஜென்ட் ரெட்டி மாதிரி கேரக்டர் இருந்தாலும் இப்படி தொட்டு கும்பிட்டு தான் கடைசி வரை காலம் தள்ளணும் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு சாப்டர் 9:14. உமன் டு நாட் கேரி அ பியூட்டி நார் இஸ் தர் அட்டென்ஷன் ஃபிக்ஸ்ட் ஆன் ஏஜ் ஹீ இஸ் எ மேன் தோ கிவ் தெம்செல்ஃப் டு த ஹேண்ட்ஸம் அண்ட் டு த அக்லி. அதாவது இந்த இடத்துல பெண்கள் வந்து ஆண்களோட அழகையோ இல்லை பருவத்தையோ பார்த்து லவ் பண்ணுறது கிடையாது, அதாவது புணர்வது கிடையாது, அவங்களுடைய ஆண் தன்மையை மட்டும்தான் புணர்கிறார்கள் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9:19. அண்ட் டு திஸ் எஃபெக்ட் மெனி சாக்ரட் டெக்ஸ்ட் ஆர் சங் ஆல்சோ இன் வேதாஸ் இன் ஆர்டர் டு ஃபுல்லி நோன் த ட்ரூ டிப்போஷன் ஹியர் டு த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தர் சீன்ஸ். அதாவது இந்த இடத்துல முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களை ஏனைய சாஸ்திரங்களும் ஏனைய வேதங்களும் எல்லாமே பெண்களை விபச்சாரிகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு அப்படின்னு தான் எழுதியிருக்கு. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9:35. ஆன் கம்பேரிங் த சீட்ஸ் அண்ட் ரெசப்டாக்கள் த சீட் இஸ் டிக்ளேர்ட் டு பி த மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் ஆல் கிரியேட்டட் பீயிங் இஸ் மார்க்டு பை த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சீட். அதாவது இந்த இடத்துல ஆண் உறுப்பு பெண் உறுப்பு இரண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஆண் உறுப்பே சிறந்தது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9:78. சி ஹூ ஷோஸ் disrespect to who is addicted to passion is a drunkard or disease shall be deserted for 3 months deprived of her ornament and furniture. இந்த இடத்துல கணவன் வந்து சூதாடுறானா இருந்தாலும் சரி, குதிகாரனாக இருந்தாலும் சரி, திருட்டு பயலாக இருந்தாலும் சரி, மனைவி வந்து அவளுக்கு பணிவிட செய்யலைன்னா அந்த மனைவியை 3 மாதம் அலங்காரம் எதுவுமே இல்லாமல் வீட்டோடு தள்ளி வச்சிடணும். அதுதான் இங்கே எழுதியிருக்குது. நெக்ஸ்ட்டு சாப்டர் 9:52. இஃப் நோ அக்ரிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கிராப் ஹேஸ் பீன் மேட் பிட்வீன் த ஓனர் ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் த ஓனர் ஆஃப் த சீட் த பெனிஃபிட் கிளியர்லி பிலாங்ஸ் டு த ஓனர் ஆஃப் த ஃபீல்ட் த ரெசப்டகல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த சீட். சரி, இந்த இடத்துல ஓமை அணியை கையாண்டுருக்காங்க. அணிகள்லாம் படிச்சிருப்பீங்களா உங்கள் ஸ்டாண்டர்டில், 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட்லாம், அந்த அணி அதில் ஒரு ஓமை அணி அப்படின்னு இருக்குது. அதில் அந்த மாதிரி இந்த கையாண்டுருக்காங்க. அதாவது ஒருத்தன்ட்ட விதை இருக்குது ஆனால் நிலம் இல்லை, ஆனால் இன்னொருத்தன்ட்ட நிலம் இருக்குது விதை இருக்குது, ஆனால் அவன்கிட்ட போய் நீங்கள் வந்து நல்லா இந்த விதையை வந்து அந்த லேண்ட் ஓனர்கிட்ட போய் பேசி அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் வந்து அந்த அறுவடை வந்து ரெண்டு பேர்த்துக்கு பொதுவானது அப்படின்னு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல விதையை வந்து ஆணாவும் லேண்டை வந்து பொண்ணாகவும் எழுதியிருக்கிறாங்க. அப்போ நீங்களே அது எப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிங்க. சரி, இதோட போதும். இதுக்கு மேலே நான் வந்து சொன்னதெல்லாம் ரொம்ப மோசமாக இல்லாதது, மீடியமாக இருக்கிறது. இது மேலே இன்னும் நிறைய மோசமானதெல்லாம் இருக்குது, அதை நான் சாப்டர்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன், நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. என்னென்ன சாப்டர்ஸ்னா சாப்டர் 9:94, சாப்டர் 9:60, சாப்டர் 9:88, சாப்டர் 9:81, சாப்டர் 9:78,
சாப்டர் 9/77 இப்படி தான் மனுவில் பெண்களை பற்றி எழுதியிருக்குது. முக்கியமாக சாப்டர் 9-10 எடுத்து படித்து பாருங்கள், எல்லாமே தெரியும். அதை அந்த புக்கில் எந்த பேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 300 ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க, எல்லாமே தெரியும். என்ன எப்படி இருக்குது, எப்படி எழுதியிருக்காங்க, என்ன மாதிரி சித்தரிச்சிருக்காங்க, என்ன மாதிரி அணிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இலக்கணங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதிலிருந்து. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதைத்தான் திருமாவளவன் அவர்களும் சொன்னார். ஸோ இதெல்லாம் அவர் வந்து ஜாலியாக எடுத்துட்டு அதே சிம்பிளாக ஒரு ஆளன் எதிர்க்கக்கூடிய திறமையாக அவருக்கு இருக்குது. அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதை அவர் பார்த்துக்குவார். இப்போ ரிசர்வேஷனுக்கு வருவோம். ஆக்சுவலாக மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், திருமாவளவனுக்கு எதிராக குரல் கொடுங்கன்னு சொல்லி உங்களை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்வேஷன். முக்கியமாக ஓபிசி மக்கள், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம், சிம்பிளாக சொல்லணும்னா ஆண்ட சாதிகள், இவங்களுக்கான உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்கிட்டே வராங்க. ரீசெண்ட் நடந்திருக்குமே மெடிக்கலில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு 50% ஓபிசி மாணவர்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை கிடையாது, போன வருஷத்துலேருந்து இந்த பிரச்சனை நடக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பேங்க் ஜாப்ஸுக்கு வருவோம். பேங்க் ஜாப்ஸில் ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, அதில் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி உங்களுடைய ரிசர்வேஷன் பர்சன்டேஜை குறைச்சிட்டாங்க. உங்களுடைய ரிசர்வேஷன் பர்சன்டேஜை குறைச்சிட்டு ஜென்ரலில் 10% ஏற்றிட்டாங்க. இடபிள்யூஎஸ் 10% அது அப்படியே இருக்குது. ஜென்ரலில் 10% ஏற்றிக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. அதுதான் இப்போ நடந்திருக்கு, அதை நான் டேட்டாவோட சொல்கிறேனே. ஆக்சுவல் ரிசர்வேஷன் ஓபிசி அதாவது ஆண்ட சாதிகள்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து 27%, ஆனால் கொடுத்தது 21% தான். எஸ்சியில் ஆக்சுவலில் வந்து 15% கொடுக்கணும், ஆனால் கொடுத்தது 13%. எஸ்டியில் ஆக்சுவல் வந்து 7.5%, ஆனால் கொடுத்தது 6%. இடபிள்யூஎஸ் 10% அப்படியே இருக்குது. நம்ம கிட்ட குறைச்சதை எல்லாம் ஜென்ரலில் 10% ஏற்றி 50% ஆக்கிட்டாங்க. ஜென்ரலில் எப்பயுமே 40% தான் இருக்கணும், அதுதான் ரூல்ஸு. இதெல்லாம் ஒன்றா நம்பர் திருப்பித்தனம். நார்த் சைடில் ஒருத்தனுக்கு இதை பற்றி இதோட பிரச்சனையே தெரியாமல் எவனுமே குரல் கொடுக்கல. போராடினது யாரும் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து போராடினது தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும்தான். அதுவும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள், முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சிகள், திருமாவளவன் அவர்கள் வந்து சென்னையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷனை மாற்றி ஐபிபிஎஸ் வந்து இன்னொரு நோட்டிஃபிகேஷன் பழையபடி எல்லா ஆண்டசாதிகளுக்கும் கரெக்டான ரிசர்வேஷன் பர்சன்டேஜில் கொடுத்தாங்க. இதுதான் இப்போ நடந்துச்சு. முக்கியமாக எந்த ஜாதி கட்சியுமே போராடவே இல்லை. இதுக்கான உங்களுடைய உரிமையை கேட்க எந்த ஜாதி கட்சியும் போராடவே இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்து மதத்தை அழிக்க எவனும் எந்த கும்பம் வந்தாலும் முடியாது, அதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாதி பெருமை பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்க போகிறதும் கிடையாது. இப்போ வந்து ஜாதி பெருமை பேசுகிறதோ இல்லை இந்து மதத்தை காப்பாற்றுறதோ பெரிய பிரச்சனை கிடையாது, நம்மளுடைய உரிமையை காப்பாற்றிக்கணும் அதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஒரு உரிமையை. பிடுங்கிட்டாங்கன்னா உரிமை இல்லாமல் சாதி பெருமை பேசி நம்ம வேஸ்ட்டு தான் பண்ணிக்கிட்டு கிடப்போம். சாதி பெருமை பேசுறது வேஸ்ட் இந்த டைமில். இன்னும் சில குரூப் இருக்குது, நாங்களாம் முன்னேறிட்டோம்பா, எங்களை வந்து பட்டியலத்துலேருந்து தூக்கிடுங்க அப்படின்னு சில கும்பல் சொல்லிக்கிட்டு இருக்குது. அது எந்த கும்பல்னு உங்களுக்கே தெரியும். ஒன்று புரிஞ்சுங்க, ஓபிசியில் இப்போ தான் 2வது பேட்ச் படித்து வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எஸ்சியில் 1வது பேட்ச் முடித்து வெளியே வந்துட்டுருக்காங்க, எஸ்டியில் இன்னும் 1வது பேட்சே தாண்டாமல் தான் வச்சுருக்குறோம். இப்போ தான் ஒவ்வொருத்தரையும் நம்ம முன்னேற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஒவ்வொருத்தரையாக தள்ளி தூக்கி தூக்கி கொண்டு போயிட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி இங்கே யாரும் முன்னில்லை, ஒருத்தர் முன்னேறினால மொத்த உங்கள் சாதி சனத்துக்குமே துரோகம் பண்ணாதீங்க, அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ தான் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே ரிசர்வேஷன் அது இதுன்னு கை வச்சுட்டு இருக்காங்க. மொத்தமாக கை வச்சாங்கன்னீங்களே ஒன்றுமே கடைசியில் நம்மளால் பேசவே முடியாது, அதுதான் இனிமேல் நடக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா மனுவில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியும், மனுவை பெண்களை எப்படி இழிவாக எழுதியிருக்காங்கன்னு தெரியும், ரிசர்வேஷனில் இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமே மோகன்ஜி மாதிரி ஆள்லாம் ருத்ரதாண்டா வர்றேன் அது ஆடுறேன்னு பேசிக்கிட்டு இந்து மதத்தை இப்படியே பண்ணுவீங்களா, அவங்களை நாங்கள் எப்படி செய்கிறோம் பாரு அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ முக்கியம் அது கிடையாது, இப்போ முக்கியம் நமக்கு ரிசர்வேஷன் மட்டும்தான். இன்னொரு மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, அதாவது பரிச்சயம் வந்து பரிச்சயம் சொல்கிறதெல்லாம் உண்மை, இன்னொரு லாஜிக் ஒன்று புரிஞ்சுங்க. பரிச்சயம் தான் அதிகமாக போய் சொல்லுவான், பரிச்சம் வந்தால் பாமர மக்களை ஈஸியாக ஏமாற்ற முடியும், அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா மனுவில் இப்போ யார் ஃபாலோ பண்ணுறாங்க, இப்போல்லாம் மனு என்னங்க இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க, இடபிள்யூஎஸ்காரை படிக்கணும், ஓபிசி எஸ்சி எஸ்டிக்காரன் படிக்கவே கூடாது அப்படின்னு ரிசர்வேஷன் பிடுங்கிட்டு இருக்கானே அந்த இடத்துல மனு இருக்குது, அவ்வளோதான் சிம்பிள், முடிஞ்சு போச்சு. வேலியாத்திரை பற்றி சொல்லி ஆகணும். நவம்பர் 6 டிசம்பர் 6 வரைக்கும் வேலியாத்திரை நடத்துகிறாங்க, அதாவது பாபர் மசூதி வெற்றியை கொண்டாடும் விதமாக திருச்செந்தூர், அதாவது சாரி திருத்தணியிலிருந்து திருச்செந்தூர் வரைக்கும் சில முக்கிய முருகர் சன்னிதானங்களை கவர் பண்ணுற மாதிரி அந்த ரூட் வருது. நவம்பர் 6 டிசம்பர் 6 வரைக்கும் இந்த பிளான் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபர் மசூதி இடிப்பு தினம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அந்த வருஷம் வந்து நான் நியாயம் கேட்டு அந்த மாதிரி சில கேட்டுக்கிட்டு போராட்டம்லாம் பண்ணுவாங்க, அந்த இடத்துல கரெக்டாக கிளிக் ஆகும் இது டிசம்பர் 6 முடிகிற டைமில். இப்போ ரீசெண்டாக வெஸ்ட் பெங்கால் நடந்து சில ஒரு கலவரம், அதே ரெப்ளிகேஷன் தான் இங்கேயும் நடக்க போகுது, அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஸ்டாப் பண்ண பிசிக்கிலிருந்து எல்லாரும் எதிர்குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, ஏன்னா உயிர் சேதம் இல்லாமல் எந்த கலவரம் முடிஞ்சதா சரித்திரமே இல்லை.
அதனால் நம்ம உயிர் நம் கையில், நம்ம உரிமையை நம்ம கையில் தான், பார்த்து சூதானமாக இருந்துக்கிறது பெட்டர். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.